ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பான தேவ மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு உலகத்திலே இருந்த காலத்திலே நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அதே ஆண்டவர் இன்றைக்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறார். ஆகையினாலே அவரை நம்பின மக்களே இந்த லோக வாழ்க்கையிலே ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். சீசர்கள் கடலிலே படகிலே போகும் பொழுது கடல் கொந்தளித்தது. ஆகையினாலே சீசர்கள் கலக்கமடைந்தவர்களாக இருந்தார்கள். இயேசு இரவின் நாலாம் ஜாமத்திலே கடலின் மீது நடந்து வந்தார். நடந்து வந்து அவர்கள் இயேசு நடந்து வருகிறதை பார்த்து ஆவேசம் என்று அலறினார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய அலறலின் சத்தத்தை இயேசு கேட்டு அவர்கள் சொன்ன வார்த்தை, கடலின் மீது நடந்து வந்த ஆண்டவர் நான் தான், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆகையினாலே இந்த நாட்களிலே தேவ மக்கள் திடன் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எதை குறித்தும் கலக்கமடையாமல், எதையும் பார்க்காமல், எதையும் நம்பாமல், இயேசு சொன்ன வார்த்தையை நாம் நம்பி இயேசுவை சார்ந்து இயேசுவை பற்றி கொண்டு இயேசுனுடைய கிருபையை அதிகமாய் பெற்றுக்கொண்டு லோகத்திலே நாம் வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த 2020 ஆண்டிலே 3 மாதங்களை கடந்து இந்த 4வது மாதம் முதல் தேதி காலவேளையிலே நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால் இந்த மார்ச் மாதம் மார்ச் ஆகி போய்விட்டது, மார்ச் பண்ணி போய்விட்டது. அதுபோல இந்த கொரோனா வியாதியும் சீக்கிரமாக மார்ச் பண்ணி போய்விடும். நீங்கள் கலக்கமடையக்கூடாது, நீங்கள் பயப்படக்கூடாது. இந்த மார்ச் மாதம் எப்படி கலக்கத்தோடு வந்தீர்களோ அதுபோல இது மார்ச் மாதம் மார்ச் பண்ணி போயிருச்சு இல்லையா, அதுபோல இப்பொழுது ஏப்ரல் மாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியின் மாதம், இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மாதம். ஆகையினாலே தேவ மக்கள் அனைவரும் கலக்கமடையவே கூடாது, பயப்படவே கூடாது. கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டு அவர் சொன்ன வார்த்தையை நம்பி நாம் திட மனதுடன் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய தெய்வம் மோசேக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தைரியப்படுத்தும்படியான வார்த்தையை ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தையை நாம் வாசிக்கும்படியாக கேட்போம். உபாகம புஸ்தகம் 31 அதிகாரம் படிப்போம். நீங்கள் பலன் கொண்டு திடமனதா இருங்கள், நீங்கள் பலன் கொண்டு திடமனதா இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார், உன்னோட கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். ஆகையினாலே நாம் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். அவர் நம்மோடு கூட வருகிறபடியினாலே, அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே எந்த தீங்கும் நம்முடைய வாழ்க்கையிலே வரவே வராது என்ற விசுவாசத்தோடு இருக்க வேண்டும், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், மனத்திடனோடு இருக்க வேண்டும். நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்ன தெய்வம் இந்த காலவேளையிலே உங்களை திடப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ மக்கள் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் யாவரும் பிரகாசமடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் இயேசுவை நோக்கி பார்த்து லோகத்திலே ஜீவிக்கும் பொழுது அவங்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உங்களுடைய நம்பிக்கை வீண் போவதில்லை. சீசர்கள் கலக்கமடைந்து திகைப்புற்று அங்கலாய்த்த வேளையிலே அவர்கள் மத்தியிலே இயேசு தோன்றி நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதுபோல கலக்கமுற்ற நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கூட வருகிறார். அந்த வேளையிலே அவர் கடல் மேல் நடந்து வருகிறார். துலோக கடலிலே நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை தத்தளித்துக் கொண்டிருக்கலாம். சீசருடைய வாழ்க்கை லோக கடலிலே படகு தத்தளித்தது. இந்த உலகம் கொந்தளிக்கிறது, தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. தத்தளித்துக் கொண்டிருக்கிற உலகத்திலே, தத்தளித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் அற்புதமாய், அதிசயமாய்,
ஆச்சரியமாய் சந்தித்து உங்களை அதிசயமாய் நடத்த வல்லமை உள்ள தெய்வமாயிருக்கிறார். சீசர்கள் இயேசு கடலிலே வந்து நடந்து வந்து திடன் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் பிரமித்து ஆச்சரியப்படைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாரும் ஆச்சரியமடை போகிறீர்கள். அல்லேலூயா. இந்த இணையதளத்தின் மூலமாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ மக்களே, நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீர்கள். இந்த வியாதி தேவ மக்கள் ஒருவரையும் தாக்கவே தாக்காது, ஒருவருக்கும் கேடு வரவே வராது. நீங்கள் தைரியமுடன் இருக்க வேண்டும். நீங்கள் பிரமிக்கத்தக்க ஆச்சரியத்தை காணப்போகிறீர்கள். என்ன ஆச்சரியம்! தேசத்தில் இந்த வியாதி வந்தது மூலமாக உலகத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகுது, ஒரு உயிர் மீட்சி வரப்போகுது. உலகம் முழுவதும் அனைத்து மக்களும் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்கள். இயேசு சொன்ன வார்த்தையின்படி சகலமும் நடைபெறுகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே உலகத்தில் உள்ள இந்து மகரிஷன் சொல்றான், இயேசு வேதத்தில் சொல்லப்பட்ட சகல வார்த்தைகளையும் இப்பொழுது நிறைவேற்றி கொண்டு வருகிறார். ஆகையினாலே இயேசுவை நம்ப வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆகையினாலே இயேசுவை நம்பின மக்கள் அதைவிட உறுதியாக, மனத்திடனாக, தைரியமாக, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதை யாரும் அந்நிய காரியமாக எண்ணக்கூடாது. இன்றைக்கு அநேக தேவ மக்கள் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறபடியினாலே அந்த வேதத்தின் மகத்துவங்களை சிந்திப்பதில்லை, அந்த வேதத்தின் மகத்துவங்களை அறிவதில்லை, அந்த வேதத்தின் மகத்துவங்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அது யாருக்கோ எழுதி வைத்தது என்று சொல்லி அந்நிய காரியமாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே இனி வரக்கூடிய காலத்தில் இந்த கொரோனா வியாதியின் மூலமாக இந்த கொந்தளிக்கிற நிலைமையிலே இந்த வேதத்தின் மகத்துவங்களை நீங்கள் ஒரு நாளும் அந்நிய காரியமாக எண்ணக்கூடாது. இது எனக்கு இல்லை என்று நினைக்க கூடாது. உங்களுக்கு மகத்துவத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மகத்துவம் உள்ள தெய்வம் உங்கள் தெய்வம், மகத்துவம் உள்ள தெய்வம் என்னுடைய தெய்வம். அவர் கைவிடவே மாட்டார், அவர் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். இணையதளத்தின் மூலமாக இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நம்புங்கள், இயேசுவை நம்புங்கள், ஒரு வார்த்தையை நம்புங்கள், ஒரு வல்லமையை பற்றி கொள்ளுங்கள். ஒரு வல்லமை உங்களோடு கூட இருக்கிறது. இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன் உங்களுக்காக. அல்லேலூயா. வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய தெய்வமே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த காலவெளியிலே மார்ச் மாதம் மார்ச் பண்ணி போய்விட்டது, அதுபோல இந்த கொள்ளை நோயும் மார்ச் பண்ணி போய்விட்டது என்ற விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, மனத்திடனோடு என் மக்கள் இருக்க உதவி செய்வீராக, என் மக்களுக்கு தைரியத்தை கொடுப்பீராக. அப்பா மகு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஆண்டவரே வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். ஆண்டவர் வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து புரிந்து தெரிந்து அதன்படி நடக்க மக்களுக்கு உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சூழலின் மூலமாக ஆண்டவரே வேலை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற அருமையான மக்களை காலவழையில் நம்முடைய கரணில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவளை ஆசீர்வதியும் இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய எல்லா விதமான எங்கள் மக்களுடைய தேவைகளை சந்தியும், ஆத்ம பிரகாரமான தேவைகளை சந்தியும், சரீர பிரகாரமான தேவைகளை சந்தியும், குடும்பத்தில் உள்ள தேவைகளை சந்தியும் ஆண்டவரே நம்முடைய கரங்களிலே அடியான ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இணையதளத்தின் மூலமாக செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் பேர் பேராய் பேர் பேராய் நீர் ஆசீர்வதியும் அவருடைய சிறசிலே நம்முடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக. ஆண்டவரே கலக்கமுற்றிருக்கிற மக்களுடைய மனதை திடப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக, திறன் கொள்ளத்தக்கதாய் உதவி செய்வீராக, திடமனதோடு இருக்க உதவி செய்யும். குடும்பங்களை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பார் என்று சொன்ன வார்த்தையினுடைய அப்பா, உம்மை நம்பியிருக்கிற மக்கள் லோகத்திலே செழித்து தழைத்து மகிழ்ச்சியாக இந்த மாதத்தை கடந்து போக உதவி செய்வீராக. ஏப்ரல் மாதம் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த மாதத்தில் எல்லா விதமான நன்மைகளையும் கிருபைகளையும் பூரணமாய் பெற்று அனுபவிக்க என் மக்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். மக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமாய் பள்ளிக்கூடங்கள் திறந்து சகலமும் ஆண்டவரே சுமூகமாக மாறத்தக்கதாய் உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இத்தேசத்திலே தரப்போகிற எழுப்புதலுக்காக ஸ்தோத்திரம், உயிர் மீட்சிக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மக்கள்
கண்டு பிரமிக்கத்தக்க போகிறபடினாலே ஸ்தோத்திரம், பிரமிக்கத்தக்க அதிசயத்தை செய்ய போகிறபடினாலே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்க பலனை பெற்று அனுபவிக்க போகிறபடினாலே கோடி 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 ஸ்தோத்திரம், 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 கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரமும் துதியும் எங்கள் மக்களுடைய வாழ்க்கையில் பெருகத்தக்கதாய் உதவி செய்யும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும் அப்பா, மக்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.